தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஹலோ எவ்ரிவான், நான் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துளிர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருங்காலி மரத்தோட மருத்துவ பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கர்லா கட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த கர்லா கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மரத்து மூலியமாக தான் வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களில் இந்த கருங்காலி மரத்தை நம்மளால் பார்க்க முடியும். சாமி சிலை செய்யறதுக்கு இந்த மரத்தை வந்து ரொம்பவே அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் செய்யறதுக்கு மோஸ்ட்லி இந்த மரத்தை தாங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு நல்ல மகத்தான ஒரு பேர் இருக்கு. இந்த மரத்தோட அனைத்து பாகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கு. அது என்ன மாதிரி மருத்துவ பயன்கள் அப்படின்னு தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்க ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அரிய தகவல்கள் கொண்ட புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இந்த கருங்காலி மரத்தோட மருத்துவ பயன்கள் பற்றி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த கருங்காலி மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுதுமே வந்து ரொம்பவே செழித்து வளருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை தவிர்த்து மியான்மர், இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரி நாடுகளில் கூட இது ரொம்பவே செழித்து வளருது. இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னென்னா, இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா மின் கதிர் வீச்சுகளை வந்து சேமித்து வச்சுக்குது. இதனால் இந்த மரத்துக்கு அடியில் நம்ம உட்கார்ந்தாலே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் வந்து குணமாகுது. அந்த அளவுக்கு இது வந்து அதிக அளவில் மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மரமாக வந்து இருக்குது. இந்த மரத்தோட வேர், பட்டை, பிசின் இது எல்லாமே அதிக அளவில் மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாகங்களோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கசப்பு தன்மையோடு இருக்கும். குறிப்பாக துவர்ப்பு தன்மை இதில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த கருங்காலி மரத்தை மோஸ்ட்லி உலக்கை தயாரிக்கிறதுக்காக தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த உலக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கும்பாபிஷேகத்தப்போ வந்து பயன்படுத்திட்டுருக்காங்க. இப்போ இந்த மரத்தோட மருத்துவ பயன்களை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த கருங்காலி மரத்தில் அதிக அளவில் துவர்ப்பு தன்மை இருக்கிறனால இந்த மரத்தோட ஏதாச்சும் ஒரு பாகத்தை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வர்றப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து இது அழிச்சிருது. அதே மாதிரி நீரிழிவு நோய், பெருவயிறு, வயிற்றுப்புழுக்கள் நோய் அது எல்லாத்தையுமே வந்து இது குணப்படுத்துது. இந்த கருங்காலி மரத்தோட வேரை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்ற முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கருங்காலி மரத்தோட வேரை வந்து நம்ம முதல்ல எடுத்துட்டு அதை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும். அடுத்ததாக ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம பண்ணாலே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரையுது, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து வெளியேறிடுது. இது தவிர்த்து அந்த கஷாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். இரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக வந்து நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக வந்து இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவு வந்து ரொம்பவே வந்து குறையுது. இந்த கருங்காலி மரத்தோட கட்டையை வந்து எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும். இப்படி ஊற வைக்கும் போது அந்த தண்ணியோட நிறம் வந்து மாறுபடும். அந்த தண்ணி எடுத்து நம்ம தினமும் குளிச்சுட்டு வர்றப்போ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வலிகளுமே வந்து சரியாகுது. அதிக அளவில் உடல் உழைப்பு கொடுக்குறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக உடல் அசதி வந்து நீங்குது. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வலியுமே வந்து நீங்குது. இந்த கருங்காலி மரத்தோட பிசினை வந்து நம்ம சேகரித்து அதை வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலோட கலந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்போ நம்ம முழு உடலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வலுவடையுது. நம்ம தசைகளாகட்டும், எலும்புகளாகட்டும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளும் ரொம்பவே வலுவடையுது. அதே மாதிரி கரப்பான் நோயுமே வந்து இது வந்து சீக்கிரமாக குணப்படுத்திடுது. அடுத்ததாக கருங்காலி மரத்தோட மரப்பட்டையை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மரக்கட்டையை எடுத்துட்டு அந்த ஒரு பங்குக்கு 8 பங்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். அது எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இந்த மாதிரி காய்ச்சினதுக்கப்புறம் அது கூட கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் எல்லாம் போட்டு மறுபடியும் நம்ம நல்லா காய்ச்சணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் வடிகட்டி அதை வந்து நம்ம தொடர்ந்து குடிநீரை நம்ம குடிச்சிட்டு வர்றப்போ சுவாசம் சம்மந்தப்பட்ட காச நோய்கள் எல்லாமே வந்து குணமாகுது. ரத்தம் வந்து ரொம்பவே சுத்தமாகுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷ நீர் வந்து வெளியேறுது. இது தவிர்த்து இந்த குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணை வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்துது. வாயை வந்து எப்போவுமே வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்குது. வாய் துர்நாற்றத்தை வந்து நீக்குது.
அதே மாதிரி இதய நோயாளிகள் வந்து இந்த குடிநீரை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்போ அவங்க இதய ஆரோக்கியம் வந்து ரொம்பவே மேம்படுது. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தா வந்து இருக்கு. அடுத்ததா கருங்காலி மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, நாவல் மரப்பட்டை இது மூணுத்தையும் ஒரே அளவு எடுத்துட்டு அதை வந்து நம்ம நல்லா இடித்து நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கணும். இந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னா நாள்பட்ட புண்கள் மேலே நம்ம தொடர்ந்து தடவிட்டு வர்றப்போ அந்த புண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து குணமாகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இந்த கருங்காலி மரத்தோட மருத்துவ பயன்கள் பற்றி உங்களோட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாத்துக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய புது புது அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் வீர் கிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.